ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ ஆர்சிபியோட பேட்டிங் பவுலிங், அதுக்கப்புறம் ராஜஸ்தானோட பேட்டிங் பவுலிங் எப்படி இருந்துச்சுன்னா இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு நீங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மற்ற ஆர்சிபியோட பேட்டிங் பார்க்கலாம். ஆர்சிபியோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா செமையாக இருந்துச்சு. ரெண்டே ரெண்டு பேர் பற்றி தான் சொல்ல முடியும், ஏன்னா ரெண்டு பேர் தான் விளாட்டாங்க. 10 விக்கெட் ரியாசர் தெரிவிச்சாங்க. அதுக்கப்புறம் விராட் கோலி 71 ரன்ஸ், அதுக்கப்புறம் டேவிட் பெட்ரோ 101 ரன் அடிச்சாரு. அதுக்கப்புறம் ஆர்சிபியோட பவுலிங் பார்த்தீங்கன்னா செமையாக இருந்துச்சு. முக்கியமாக சிராஜ், கேல் ஜெயமோகன், அர்ஷல் பட்டேல் மூணு பேர் சூப்பராக பவுலிங் போட்டாங்க. அர்ஷல் பட்டேல் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட்டு, சிராஜ் வந்து 3 விக்கெட், ஜெயமிஷன் வந்து 1 விக்கெட், கேன் ரிசன் வந்து 1 விக்கெட், வாஷிங்டன் சென்டர் வந்து 1 விக்கெட். அந்த செகல் வந்து எந்த விக்கெட்டும் எடுக்கல, 2 ஓவர் 18 ரன் போட்டாரு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக பவுலிங் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் ராஜஸ்தானோட பவுலிங் பார்த்தீங்க அப்படின்னு பார்க்கலாம். ராஜஸ்தான் ராயல்ஸ் பேட்டிங் பார்க்கலாம். ராஜஸ்தான் ராயல்ஸும் நல்லா பேட்டிங் ஆடினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவம் டூபே, ரியான் பராக், ராகுல் திவட்டியா, அதுக்கப்புறம் கிருஷ்ணமூர்த்தி வந்து யூஸ்ஃபுல்லான ரன்ஸ் அடிச்சு கொடுத்தாரு. அடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸோட பவுலிங். ராஜஸ்தான் ராயல்ஸோட பவுலிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது யார் நல்லா பவுலிங் போட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவரு வந்து 4 ஓவர் 35 ரன் கொடுத்தாரு. இவரோட எக்கானமி ரேட் பார்த்தீங்கன்னா 8.8. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சோட அனலிட்டிக்ஸ். எங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் ஒரு பழைய வீடியோஸும் போய் பாருங்கள்.